நீங்கள் பார்க்குற இந்த டாக் ரோடோரமாக வசிக்கக்கூடியது தான். இது ஒரு நாள் காலையில் நான் பார்க்கும்போது ரோடோரமாக நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டது. என்னடா இது, குட்டி போட்டிருக்கும் போல் இவ்வளோ மெலிஞ்சிருக்கு, சாப்பிட்டுதான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். அப்போ லாக்டவுனுன்றதுனால என்னால் சாப்பாடு கூட எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. அதே நாள் மாலை 5 மணி அளவில் அதை பார்க்குறதுக்காக அங்கே போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு காலும் உடஞ்சி போய் கிடக்குது. என்னன்னு கேட்டதுக்கு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஒரு பைக் ஓட்டிகிட்டு வந்தவர் அதை இடித்து காயப்படுத்திட்டார்னு. அதுக்கப்புறம் அதுக்குண்டான சிகிச்சைகள்லாம் ஏற்பாடு பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம். இருந்தாலும் இதை ஏன் சொல்கிறேன்னா, ரோட்டில் போகும்போது அவங்களையும் ஒரு உயிராக ஒரு ஜீவனாக மதித்து கொஞ்சம் மெதுவாக அவங்களுக்கும் வழி விட்டு போங்க. நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும், அடுத்தவங்களையும் துன்புறுத்தாமல் இருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இப்படி வெயிட் பண்ணுவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டை சேர்ந்தவங்க வெயிட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதை மனசில் நிறுத்திக்கோங்க ப்ளீஸ்.